இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா, எனக்கு பிடிச்ச ஒரு 10 ஹாலிவுட் மூவிஸ் தமிழ் தப்பிடு மூவிஸை அது எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். எனக்கு பிடிச்ச 10 மூவிஸை வந்து லைன் பை லைனாக ஆர்டராக சொல்கிறேன். இதில் வந்து நான் ஏதாவது நல்ல படங்களை விட்டுருந்தாலோ நான் பார்க்காம இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை எதுக்கு முன்னாடி ரேட்டிங், இந்த இடத்துல எதுக்கு பின்னாடி போட்டுறீங்க அப்படின்னா, எனக்கு என்ன தோணுதோ அது மாதிரி தான் வரிசைப்படுத்திருக்கேன். என்னோட ரேட்டிங்கில் 10வதாக இருக்க படம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸில் 3 படம் இருக்குது. அந்த 3ல வந்து இப்போ 4வது கூட ஒன்று வரப்போது 2021ல. எனக்கு அது 3ல வந்து ஃபஸ்ட்டு தான் பிடிக்கும், மேட்ரிக்ஸ் தான் பிடிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேனு ரியூஸ் நடிச்சிருப்பார், அதாவது இந்த ஜான்விக் படத்தில் வேணால் வரல, ஜான்விக் கேனு ரியூஸ் தெரியாதவர்கள் ஜான்விக்ஸ்னே தனி ஸ்பான்ஸில் போய் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த படம் அதோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மிஷினுக்கும் மனுஷனுக்கும் சண்டை நடக்கமாக இருக்கும். மேட்ரிக்ஸ் உலகத்தில் போயிட்டு ஹீரோ வந்து மிஷினை எடுத்து போராடுற மாதிரி இருக்கும். இந்த படத்தோட விஷுவல் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணேன்னா, இந்த லாரா வாசோவ்ஸ்கி, லிலி வாசோவ்ஸ்கிங்கிற டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணாங்க. என்னோடய டாப் 10 ரேட்டிங்கில் 9வது இருக்க படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, த டைட்டானிக். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கேமரன் வந்து உருவாகி, ஜேம்ஸ் கேமரனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் டேரக்டர். அவதார படத்துக்காண்டி ஸ்டீரியோ கோபி டெக்னாலஜி எல்லாத்தையும் கொண்டு வந்தார். இவர் வந்து டைட்டானிக் கப்பல் 3 வந்து ஒரு கதை எடுக்கிற மாதிரி எடுத்தார். இதில் பார்த்தீங்கன்னா லியோனோ டிகாப்ரியோ வந்து ஜாக் அடிச்சிருப்பாரு. இன்ன வரைக்கும் சிறந்த லவ் ஸ்டோரி படங்களில் கண்டிப்பாக அந்த படம் வரும். எனக்கு இந்த படத்தில் வந்து அது விஷுவல் ரொம்ப பிடிக்கும். கப்பல் மூழ்குவது, கப்பல் அப்படியே டைட்டானிக் வந்து ரியலிஸ்டிக்காக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்ல, மேக்ஸிமம் 80% மேலே அது முக்காசி பேர் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த படம் 9வது, எதுக்கு இந்த படத்தை 9வது கொடுத்தேன் அப்படிலாம் கேட்காது, என்னோடய ரேட்டிங் படி தான் அதை கொடுத்துருக்கேன். என்னோடய டாப் 10 ரேட்டிங்கில் 8வது படம் கேட்டிங்கன்னா, இந்த மார்சியன். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் காட்டு. இது வந்து கேஸ்டிங்கில் ஹீரோ வந்து மேட் டேமன் ஒருத்தர் நடிச்சிருப்பார். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 ஸ்பேஸ் பேசஞ்சர்ஸ் வந்து மார்ஸுக்கு போவாங்க. போயிட்டு அங்கே போய் சர்வே பண்ணும்போது, அங்கே போய் மார்ஸை போய் ரிசர்ச் பண்ணும்போது, அங்கே வந்து ஒருத்தர் மட்டும் விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த அங்கே தப்பிச்ச ஒருத்தவர், அந்த அங்கே இருக்க மார்ஸில் இருக்க ஒருத்தவர் எப்படி அந்த மார்ஸ்லேருந்து சர்வே பண்ணி பிழைக்கிறாரு, எப்படி அதில் விவசாயம்லாம் பண்ணுவார், மார்ஸை பற்றி இந்த ஸ்பேஸை பற்றி தெரியாதவங்க எல்லோரும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புரிதல், நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். ஸ்பேஸை பற்றினா ஒரு அருமையான படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், கண்டிப்பாக அதை பாருங்கள். அதனால் இந்த படத்தை 8வது எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். என்னோடய டாப் 10 ரேட்டிங்கில் 7வது இருக்க படம் என்னென்னு கேட்டிங்கன்னா, த பர்சூட் ஹாப்பினஸ். அதாவது வில் ஸ்மித்தும் அவங்க பையன் ஜாரன் ஸ்மித்தும் நடித்த படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாமல் இருக்க ஒரு அப்பா தன்னோட மகனை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு, வேலை இல்லாத வேலை வாய்ப்பின்மையால் எவ்வளோ கடுமை இருக்குது, அதை பற்றி ரொம்ப வழியை ரொம்ப கடத்துகிற படம். அதாவது ஒரு தந்தையோட வழியை ரொம்ப அருமையாக அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுவும் வேலை வாய்ப்பு இல்லாத தந்தையோட வாழ்க்கையை. இந்த படத்தை வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம். இந்த படத்தை பார்க்கணும் கண்டிப்பாக வைப்பாருங்க. இந்த படம் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். பிடிக்காத ஹேட்டர்ஸ் இருக்காது. வேறு ஏதாவது படம் கூட சிலவங்களுக்கு புரியாமல் கனெக்டிங் இல்லாமல் இருக்கும். இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்ச படமாக கண்டிப்பாக இருக்கும். என்னோடய டாப் 10 ரேட்டிங்கில் 6வதாக இருக்க படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த காட் ஃபாதர். அதாவது அல்பசினோ மர்லின் பிராண்டோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்த படம் இது. ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஹாலிவுட்டில் பெரிய லிஜெண்டு, பெரிய சூப்பர் ஸ்டாரு படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியது இல்லை, எல்லாருமே வழி வழியாக சொல்லிட்டே வர்றது தான். எந்த ஒரு கேங்ஸ்டர் படம் எடுத்தாலும் இந்த படத்தோட சாயல் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள நாயகன் படம் நிறையா படத்தை சொல்லிக்கிட்டே போவாங்க, கேங்ஸ்டர் படம் எல்லாருமே இந்த சாயல், காட் ஃபாதரோட சாயல் இருக்காதுன்னு. படத்தில் மர்லின் பிராண்டோ நடிப்பு பிரித்து விட்டுருப்பாப்பில், அல்பசினோட எனக்கு இந்த படத்தில் மர்லின் பிராண்டோ நடிப்பு தான் வேற லெவலில் இருக்கும். என்னோடய டாப் 10 ரேட்டிங்கில் 5வது இருக்க படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டார்க் நைட் படத்தை எல்லாரையும் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு காமிக் படம், காமிக் சொல்ல முடியாது, ஒரு சூப்பர் ஹீரோ படம். இது டிசி தான் வந்து கிறிஸ்டோபர் நோலன்ட்ட கொடுத்து இந்த படத்தை எடுக்க சொன்னாங்க. இந்த படத்தை கிறிஸ்டோபர் நோலன் படத்தை வந்து செதுக்கியிருப்பார். இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டே ஜோக்கர் கேரக்டர் தான், அந்த ஹீட் லெஞ்சர் கேரக்டர். அவர் கூட அந்த படத்துலேருந்து அட்மிர் ஆகி வெளியே வர முடியாமல் இறந்து போயிட்டார். இந்த படத்துலாண்டி அவருக்கு ஆஸ்கர் கொடுத்தாங்க. எனக்கு இந்த படத்தில் அதை தவிர்த்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்மேன் கேரக்டர் நடித்த கிறிஸ்டின் பேலே தான். எத்தனையோ பேட்மேன் சீரிஸ் வந்துருக்கு. எப்படி ஸ்பைடர்மேனாக டாபி மேக்கியூ ஞாபகம் வராரோ அது மாதிரி பேட்மேன்னா, அது மாதிரி பேட்மேன்னா எனக்கு கிறிஸ்டின் பேல தான் ஞாபகம் வருவார். என்னோடய டாப் 10 ரேட்டிங்கில் 4வது இடத்துல இருக்க படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சட்டர் ஐலாண்ட். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற இயக்குனர் மார்ட்டின் ஸ்காசிஸ் இயக்கியிருப்பார். இந்த படம் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் யார் யாருன்னா, இந்த லியோனோட டிகாப்ரியோவும் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மார்க் ரஃபாலோ, அதாவது ஹல்க் படத்தில் கூட ஹல்க் இருப்பாள், மார்வல்ஸில் கூட வருவார், அவெஞ்சர்ஸ்லாம் வருவார், அவர் நடித்த படம். இது எப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோட ஒரு வாழ்க்கையை பிரதிபலிக்க மாதிரி இருக்க படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோட கண்ணோட்டத்திலேருந்து இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதுதான் ரொம்ப இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. படம் சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு படத்தை நான் தெரியும் நான் பார்த்ததே இல்லை. பார்க்க இந்த படத்தை பார்க்க வந்தால் கண்டிப்பாக அது ஓட்டி போய் பாருங்கள். என்னோடய ரேட்டிங்கில் 3வது இருக்க படம் பார்த்தீங்கன்னா, த டிஜாங்கோ அன்சைன்டு.
இது வந்து அந்த காலத்தில் நடந்த ரேசிசம் சம்மந்தமானதாக கருப்பு நமக்களை எப்படி அடிமைப்படுத்தியிருந்தாங்க அதை பற்றி சொல்கிற ரொம்ப வழியை கடத்துகிற மாதிரியான ஒரு படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா குவான்டின் டேரண்டியானோ டைரக்ட் பண்ணியிருப்பார். டேரண்டியாக்கணும் தனியாக ஃபேன் பேஸ் வந்து தமிழ்நாட்டிலே இருக்காங்க. கன் ஃபைட்டு இது எல்லாருக்குமே அவர் தான் ஃபேமஸ். இந்த ஜிகிர்தண்டா படத்தில் சொல்கிற மாதிரி ரத்தம் தெரிக்க தெரிக்க ஃபைட்டுலாம் அவர் படம் தான். அவர் படத்தில் வந்து ஃபைட் சீனுக்குனே தனியான ஆடியன்ஸும் தமிழ் சினிமாவில் கூட இன்ன வரைக்கும் இருக்காங்க. இந்த ஒன்ஸ் அப் ஆன் த டைம் இன் ஹாலிவுட்டில் அந்த லாஸ்ட் 10 நிமிஷம்லாம் வேறு லெவலில் இருக்கான். அது மாதிரி இந்த டிஜாங்கோ அனுச்சு படத்தை பார்க்க வந்து கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப வழிகளை கடத்துகிற படம், அருமையாக இருக்கும். இதில் லியோனார்டோ டிகாப்ரியோ வந்து ஒரு வில்லனாக ஒரு ரோல் பண்ணியிருப்பார். வில்லனிசத்தை பியூர் வில்லனிசத்தை வேறு லெவல் பண்ணியிருப்பார். அடுத்து என்னோடய ரேட்டிங்கில் ரெண்டாவது இருக்க படம்னு பார்த்தீங்கன்னா இன்செப்ஷன். இன்செப்ஷன்னா இந்த படத்தை நிறையா பேர் பார்த்துருக்கீங்க. இது வந்து கிறிஸ்டோபர் நோலனோட ஒரு கிளாசிக் மூவின்னு சொல்லலாம். வேறு லெவல் கனவுக்குள்ளே கனவு போய்கிட்டே இருப்பாங்க. இதில் நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ நடிச்சிருப்பார். படம் வேறு லெவலில் இருக்கும். கனவை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தை பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்கும், தாறுமாறாக இருக்கும் படம். என்னோடய டாப் 10 வரிசையில் முதல் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் ரிடெம்ஷன் ஒரு படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரிசன் ட்ராமா, அதாவது ஜெயில் கைதியோட வாழ்க்கையை மையப்படுத்தின படம். படம் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் படம் வேறு லெவலில் இருக்கும். படம் ஃபுல்லாக கிளைமேக்ஸ்லாம் அல்டிமேட்டில் இருக்கும். இதில் கேஸ்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிம் ராபின்ஸும் மோர்கன் ஃப்ரீமேன் எல்லாருக்குமே தெரியும். அவர் நடித்தப்போ டேரக்ட் வந்து ஃப்ராங்க்னு ஒருத்தர் வந்து டேரக்ட் பண்ணிப்பார். படம் இன்ன வரைக்கும் இந்த படம் தான் நம்பர் ஒன் ரேஞ்சில் இருக்குது. ஐஎம்டிபி எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்ல இந்த படம் தான் இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச படம், அது ரொம்ப கனெக்டிவிட்டியான படம் சாம்சங் ரிடெம்ஷன். இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு வாட்டியாக போய் பாருங்கள். டாப் 10 ரேட்டிங்கில் இப்போ போனஸாக ரெண்டு படம் சொல்கிறேன். 11 இடத்துல எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த செர்லாக் ஹோம்ஸ், அதாவது ராபர்ட் டவுனி ஜூனியர் நடித்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் ஜானர் டிடெக்டிவ் பண்ணி அந்த படத்தில் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க. ராபர்ட் டவுனி ஜூனியரும் அப்புறம் இன்னொருத்தர் யார் இருப்பார் தெரியல, அவர் தெரியல எனக்கு அவ்வளோவா. ராபர்ட் டவுனி ஜூனியர் ஒரு டிடெக்டிவாக இருப்பார், அதாவது துப்பரிவாளன் படம் மாதிரி தான், விசார படம் நடிச்சிருப்பார்ல அந்த படம் மாதிரி தான். ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் தான் துப்பரிவாளன் வந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கை உள்ள மந்திரவாதி ஒருத்தர் வந்து அதை கண்டுபிடிக்கிற மாதிரி வேறு லெவலில் இருக்கும். ஸ்கிரீன் ப்ளே எல்லாமே சூப்பராக இருக்கும் படம். எனக்கு டிடெக்டிவ் ஜானரில் ரொம்ப பிடிச்ச படம் அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். பார்த்திங்களா போனஸாக உள்ள ரெண்டாவது படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லூசி. இந்த படத்தில் வந்து கேஸ்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் ஜான்சனும் அந்த மோர்கன் ஃப்ரீமேன் நடிச்சிருப்பாங்க. ஸ்கேலர் ஜான்சன் நடிப்பு இந்த படத்தில் பிச்சு எடுத்திருப்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த படம் வந்து இந்த படத்தில் கதை என்னென்னா மனுஷனோட மூளையை வந்து 100% 10, 20, 30, 40 அப்படின்னு சொல்லி 100% உபயோகித்தோம்னா மனசெல்லாம் என்னென்ன பண்ண முடியும். எல்லாமே விஷுவல் எல்லாமே இந்த படத்தை வந்து வேற அப்படியே நேச்சுரலாக அப்படியே சூப்பராக இருக்கும் படம் பார்க்க. மொத்தம் 12 படம் நான் சொல்லியிருக்கேன். இந்த 12 படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தில் நான் சொன்னதில் 12 படத்தில் மேக்ஸிமம் எல்லோரும் ஒரு 6 படத்துக்கு மேலே பார்த்துருப்பீங்க. இதில் என்னென்ன படம் உங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன படம் உங்களுக்கு பிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்ததே உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சது, எந்த படத்தை நீங்கள் ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ரேண்டம் லோக்கல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.